தமிழர்களுக்கு வணக்கம். கடந்த நேற்று முந்தினம் பார்த்தீங்கன்னா நம்ம விஜயகாந்த் காலமான பிரச்சனை நிறையா போயிட்டு இருந்தது. அதில் எல்லா பிரபலங்களும் வந்தாங்க. விஜயிலிருந்து ரஜினி, கமல், திரையுலகத்தில் இருக்கிற அத்தனை நட்சத்திரங்கள் வந்தாங்க. வடிவேல் வெள்ளை அப்படிங்கிற ஒரு பிரச்சனை பெரிய பிரச்சனையாக போயிட்டு இருக்குது. ஏன்னா அவரும் ஒரு மனுஷன்தான், வர்றக்கு ஒரு பண்ணிக்கலாம். ஆனால் வந்து அவரை இவ்வளவு திட்டமில்ல, போனால் ரஷ்யர்களில் கோவப்பட்டுக்கு அவர் மேலே தாக்கிடுவாங்க சொல்லி வராமல் போட்டிருக்கலாம். ஏன்னா விஜய்க்கே பார்த்தீங்கன்னா யாரோ செருப்பு எடுத்து வீசினாங்கன்னு சொல்லி ஒரு சமூக வலைத்தளங்களில் அப்படி ஒரு ரூம் போயிட்டுருக்கு. அதே போட்டு காமிச்சிட்ருக்கிறாங்க, அதை செருப்பு வந்து விஜய் மேலே யாரை வீசின மாதிரியும். எதாக இருந்தாலும் ஒரு தமிழ் வீரன், அதாவது மதுரையில் பிறந்த ஒரு தமிழ் வீரங்கிற நம்ம வடிவேல் பார்த்தீங்கன்னா இன்னொரு சின்ன இதுதான் நடக்க, அத்தனை காவல்துறை இருக்கிறாங்க, எது இருக்கலாம் வந்திருக்கலாம். ஏன்னா அவர் ஏன் வரவிட்டார் தெரியல. ஏன்னா அவர் வந்து இவரை ரொம்ப ஓவராக பேசிட்டார். ஏன்னா இவருனால தான் வடிவேல் வந்து வளர்ந்தாருன்னு ஒரு எல்லாருமே சொல்கிறாங்க. சில எல்லா படத்துங்களும் இப்போ விஜயகாந்த் நடித்த படத்துங்களில் நிறையா படத்தில் பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து வடிவேலுக்கு வாய்ப்புகள் கொடுத்துருந்தாங்க. அதனால இவர் நல்லா பிரபலமானார். ஒரு அரசியல் ரீதியாக போயில் பார்த்திங்கன்னா இவர் ஒரு வேறு விதத்தில் வடிவேல் வந்து விஜயகாந்த பேச வேண்டிய சூழ்நிலை பேசிட்டார். ஆனால் அவர் மனசில் போகிற அவருக்கு உண்மையிலே அவர் ஒரு மனிதன் தான். அவர் மனசில் அவருக்கு வருத்தம் இருக்குது. இவங்க சில காரணங்களால் அவர் வரணாங்க கூட கூட இருக்க நண்பர்களெல்லாம் வந்து போகாதீங்க, போனால் அசம்பாதம் நடக்கு அப்படிங்கிறது வடிவேலுக்கு சொல்லியிருக்கலாம். ஆனால் வடிவேல் மேட்டர் தான் பெரிய மேட்டராக போயிட்டு இருக்குது. அதனால் வடிவேலும் அவர் ஏதோ பிளான் பண்ணி வந்திருக்கலாம். இனிமேலும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீட்டுக்கு வந்து தெரியாது, அவங்க வீட்டு ஃபேமிலி பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் இருக்கலாம். ஏன்னா அவர் அந்த ஒரு விஷயத்தை நினச்சி பார்த்துட்டு நம்ம நிறையா நம்மளே மனச்சாட்சிக்கு துரோகமான விஜயகாந்தை நிறையா திட்டோம். அதனால் நம்ம போனால் ஒரு அசம்பாதம் நடக்குது. ஏன்னா தொண்டர்கள் வந்து யார் எப்படின்னு சொல்ல முடியாது. திடீர்னு ஒரு தொண்டர் வந்து உணர்ச்சி வசப்பட்டாங்கன்னா அப்படிங்கிறதுல வடிவேல் வராமல் இருக்கலாம். ஆனால் வடிவேல் வெல்ல அப்படிங்கிறனால வடிவேலினுடைய பிரச்சனை பார்த்தீங்கன்னா எல்லா சமூக வலைத்தளங்கள் வடிவேல் வடிவேல் வடிவேல். இதே அவருக்கு ஒரு எப்படி சொல்கிறது தெரியல. இதே அவருக்கு போகும், அதை வந்து அவர் வந்து மனசில் கேட்டிருப்பார், ஃபீல் பண்ணுவார். ஆனால் நேற்று நடந்த ஊர்வலத்தில் பார்த்தீங்கன்னா தீவுத்திடலேருந்து கோயம்பேட்டுக்கு எல்லா மக்கள் ஆறாம் பார்க்கணும்னு இதை விட கூட்டங்கள் சேர்ந்துருக்கு. ஆனால் வந்து அதை பார்த்திங்கன்னா நம்ம ஸ்பீடாக கொண்டு வந்ததுனால, ஏன்னா சூழ்நிலை, ஏன்னா இருட்டாக போது நிறையா மக்களுக்கு பாதிப்பு இருந்தாலும் காவல்துறையினுடைய அறிவுறுத்தலில் சீக்கிரம் வந்துட்டாங்க. வந்து நிறையா தொண்டர்கள் வந்து கோயம்பேட்டுக்குள்ளே இவர் அடக்கமன்ற இடத்த விடுதலை சொல்லி நம்ம கொந்தளிச்சு அழுது வெளியில் ஆர்ப்பாட்டம் பண்ணி கலாட்டா பண்ணாங்க, ரகலையெல்லாம் கூட பண்ணாங்க. சில லேசான தடியடிக்கும் நடந்தது. இந்த மக்களுக்கு வந்து விஜயகாந்த் மேலே அவ்வளோ ஒரு அன்பு. ஏன்னா அவர் அந்தளவுக்கு நடந்து யாருமே யாராக இருந்தாலும் எப்படி பெரிய ஆளாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கூடி கூடியே வாங்குறான்னு சொல்கிறாங்க. அவங்கள வந்து அன்பு காட்டுறாங்கன்னா விஜய் அந்தளவுக்கு யாருமே அன்பு காட்டுறது இல்லை. ஏன்னா சினிப்பிலேயே மாற்றணும் ஒரு, ஏன்னா வந்து ஒரு ஹீரோயின் ஹீரோயினுக்கு ஒரு நட்சத்திரங்களுக்கு, அதாவது அவங்க கேட்டகரி பிரித்து உணவுகள் வழங்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா விஜயகாந்த் வந்து தான் வந்து எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி உணவு, நான் என்ன சாப்பிட்றோம் அதே மாதிரி கீழ் மட்டத்துலேருந்து எல்லாத்துக்கும் தரணுங்கிற ஒரு விஷயத்த சொன்னதுனால சினிமாலேயே தமிழக திரையுலகில் தலைகளாக மாதிரி எல்லாத்துக்கும் உணவு வந்து ஒரே மாதிரியாக வழங்கப்பட்டது. அதை வைத்தே பார்த்திங்கன்னா அந்த சினிமா பட்டாளத்தில் இருக்கிற சின்ன பேர் நிறைய பேர் அவர் மேலே பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் மேலே அன்பு பாசங்கள் நிறையா வைத்திருக்கிறாங்க. வீட்டுனால நேற்று பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கூட்டம், இதே சில கட்டுப்பாட்டினால வந்து இந்த கூட்டங்கள்லாம் வரல. இதே மிகப்பெரிய அரசியல்வாதிகளாக ஆட்சியில் இருந்தவர்களாக இறந்துருந்தாங்கன்னா இவரளவுக்கு செய்திருந்து பண்ணியிருந்தாங்கன்னா, உண்மையிலே இவரளவுக்கு யார் செய்வாங்க பண்ணியிருந்தாங்கன்னா கட்டுக்கணக்காக கூட்டங்கள் சென்னையே செவிச்சிருக்கு, அந்தளவுக்கு கூட்டம் வந்திருக்கு. ஏதோ ஓகே, அவரும் விஜயகாந்தும் சில வருங்கள் இருந்திருக்கலாம். அவரை வந்து எதை சூழ்நிலை அவர் காலமாயிட்டார். ஒரு அரசியலில் வந்து ஒரு அவரால் ஒரு மாற்றம் வரும்னு மக்கள் நம்ம எதிர்பார்த்தாங்க. இப்போ கேட்டால் சில சதி வேலையினால் அவர் வந்து வேறு அவர் எதுவும் யதார்த்தமாக பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு முதலமைச்சர் ஆகணும், கொள்ளையடிக்கணும், சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த கிரிமினல் இல்லாதனால தான் அவர் அப்படி இருந்திருந்தாருன்னா ஜெயிலெல்லாம் அனுசரித்து போய்ப்பார். இல்லை உண்மையை, அதாவது உண்மையை பேசணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியத்தில் அவர் பேசுனால தான் அவர் யதார்த்தமாக எதுவுமே யதார்த்தமாக பேசுவாராம். அதனால் வந்து அவர் இந்த மனசில் ஒரு கிரிமினல் வச்சு நம்ம ஆட்சியில் எல்லா அரசியல்வாதிகளும் பார்த்திங்கன்னா சில கோடிகள் போட பல கோடிகள் எடுக்கணும்னு நினச்சி ஒரு திட்டங்கள் தீட்டு நடித்து மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வர்றாங்க.
அச்சு பேரை கூட என்னென்னமோ சொல்கிறாங்க, ஆனால் செய்கிறதில்லை. விஜயகாந்த் அதில் உண்மையாக நடந்தார். உண்மையாக நடந்ததுனால சில சூழ்நிலாம் அவர் வந்து பழி வாங்கிட்டாங்க. அரசியலில் வந்து செய்ய நிற்க முடியாத பழி வாங்கிட்டாங்க. அவரும் அந்த அளவுக்கு அவருக்கு உடல்நிலை ஒத்துக்கலை. இப்படி இரண்டு பசங்கள் இருக்கிறாங்க. இவங்க உன்னை அரசியலை வந்து கொண்டு போகிறக்கு இதனுடைய ஒரு சில வாய்ப்புகள் இருக்குது. நல்ல விதமாக கொண்டு போனாங்கன்னா தேமுதிக அப்படிங்கிற ஒரு கட்சி, விஜயகாந்தனுடைய கட்சி நிலைத்து நிற்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு உண்டு. மக்கள் மத்தியில் விஜயகாந்த் மேலே அன்பு பாசங்கள் இருக்கிறனால அது நடக்கிறதுக்கு சாத்தியம் இருக்குது. அவருடைய வாரிசுகள் பார்த்து அவங்க எப்படி பண்ணணுமோ சில ஐடியாவில் பண்ணி கரெக்டாக பண்ணாங்க அப்படின்னா உண்மையிலாக தேமுதிக விஜயகாந்த் பேரை சொல்லி நிலைச்சு நிற்கும். இன்சை தமிழர்களுக்கு வணக்கம்.